த்ரில்லர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர் நேச்சுரல் காப் த்ரில்லர்னா சொல்லவே வேணாம். ஜி ஃபைவ்ல அறிவானன்னு சொல்லி ஒரு புது வெப்சீரிஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஆசம், ரொம்ப ரொம்ப த்ரில்லிங். கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கே பார்ப்பீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது. ஸ்ட்ரீமிங் இஸ் ஃப்ரீ, வாட்ச் இட். What are you doing? Oh, music notes எழுதிட்டுருக்கியா? சூப்பர். அதுக்கப்புறம் கீபோர்டில் வந்து வாசிக்க போறியா? சரி, வாசிக்கல. Yeah. I know you're hungry. What do you want to eat? Snacks. What snacks? Bajji, bonda. No, huh? I want Chinese. Chinese? Snacks and so on? Yeah, I know you can make it. Chinese snack. சரி, ஓகே. நீ இந்த நோட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆற, மம்மி ரெடி பண்ணி வரேன். ஓகே. Bye. Love you too. இருக்கும்போது அதுவும் இந்த டைமில் கண்டிப்பாக அடிக்கடி பசிக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணும். ஈவினிங் டிஃப்ரெண்ட் டைமில் யூஸ்வலாக அவங்களுக்கு பசிக்குதுன்னா நம்ம ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருள், மிக்சர், சிப்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸ் கொடுப்போம். அது உடம்புக்கு நல்லது கிடையாது கண்டிப்பாக. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா பஜ்ஜி, போண்டா, சாண்ட்விச் அந்த மாதிரி யோசிப்போம். பட் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட அடிக்கடி இப்போ கேட்டுட்டு இருக்கிறது கிராக்லிங் ஸ்பினச், குக் வித் கோமாலியில் நான் பண்ணி ரொம்ப நல்ல பேர் வாங்கின அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷை வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் கிராக்லிங் ஸ்பினச் தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க. தே வில் லவ் இட். பார்க்கலாமா? இது நல்லா மொறு 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 மொறுன்னு வரணும். டேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்பினச் அப்படின்னா கீரை, ஆனால் அதில் வந்து நிறைய வகை வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில வகை வந்து மேக்ஸிமம் நான் பெருசாக வந்து இந்த சிறுகீரையா, இன்னும் முளைக்கீரையா, இந்த கீரையா, அந்த கீரையான்னு எனக்கு சிலதெல்லாம் வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்றது வந்து சில கீரைலாம் தெரியும். அது எனக்கு வீட்டில் செய்ய பிடிக்கும். பட் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத கீரை வந்து மேக்ஸிமம் ஸ்பினச், தட் இஸ் பாலக். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயக்கீரை, அப்புறம் சிறுகீரை, முளைக்கீரை, அப்புறம் வந்து கீழாநல்லி, மணத்தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். காட்டில் இதில் முளைக்கிறதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நல்லது உடம்புக்கு சாப்பிடும். இந்த கீரை வந்து யூஸ்வலாக பாலக் பன்னீர் அந்த மாதிரி சில ஒரு சில இல்லை, அதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பாலக் பன்னீர் தான் இதை வாங்குவோம். இது யூஸ்வலாக நான் வந்து வாங்க மாட்டேன். பட் இந்த பர்டிகுலர் கிராக்லிங் ஸ்பினச்சுக்கு, ஸ்பினச்னா இங்கிலீஷில் பாலக் கீரை தான், ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இலை இந்த தால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸ் பிட்ஸு, இது நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கத்திரி யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக கத்திரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். சிசர்ஸ் இருந்தால் கிச்சன் சிசர்ஸு, அதுக்குன்னு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலே பிச்சு போட்டுருங்க. ஓகே, நம்ம தானே சாப்பிடுறோம், கை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. முதல்ல சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீரையை பொறிக்க போகிறோம். எஸ், நம்ம வந்து வதக்க போகிறதில்ல, பொறிக்க போகிறோம். அதுதான் கரெக்டான வேர்டு. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்காக கடாயை வந்து ஆயில் போட்டு ஹீட் பண்ண போகிறோம். பிஃபோர் வி கெட் த கீரை ரெடி, ஸ்பினச் ரெடி, அதுக்குள்ளே ஆயில் வந்து நல்லா ரெடியாக இருந்துச்சுன்னா வி வில் சேவ் அ லாட் ஆஃப் டைம், பிகாஸ் இவ்வளோ ஆயில் ஹீட் ஆகணும். இது டீப் ஃப்ரை பண்ணுற மெத்தட். நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படணும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இதில் போட்டு கீரையை வந்து இதில் விட்டு பொரிக்கிறோம். ஓகே, இப்போது நல்லா சூடாகிடுச்சு. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அந்த ஹீட் தெரியும், உங்களுக்கே தெரியும். லைட்டாக ஒரு சின்ன கீரை கிள்ளி போட்டிங்கன்னா இல்லை ஒரு சொட்டு வாட்டர், பட் பி கேர்ஃபுல், வாட்டர் வேண்டாம், கீரையே போட்டு பாருங்கள். இப்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு பாதி கீரையை வந்து, இது ரெண்டு கட்டு கீரை பழக்கு, இதை வந்து இப்போ கமான் 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 ட்ரை பண்ணிட்டு கழுவுனதுக்கப்புறம் ஒரு டவல், கிச்சன் டவலோ இல்லை டிஷ்யூ, இல்லை திக் டிஷ்யூ இருக்கும், கிச்சன் டிஷ்யூ இந்த மாதிரி பேப்பர் டவல்ஸ், இதில் வச்சு நல்லா வந்து பிளாட் பண்ணி தண்ணியெல்லாம் இழுத்துருங்க. இல்லை அட்லீஸ்ட் எடுத்து கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த சலடை கொலாந்தர் இல்லைங்கன்னா அந்த சலடை பாத்திரம் அதில் வச்சு தண்ணியை வந்து கீழே வந்து ஃபுல்லாக இழுத்துருங்க. இல்லைன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வெடிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பாருங்கள், நான் அவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் வந்து இவ்வளோ தூரம் தெரிகிது. ஸோ தள்ளி நில்லுங்க, பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது. நியூ காமர்ஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், வாட்டர் இல்லாமல் பண்ணுங்கள். என்னதோ பயந்து விட்டுட்டு ஓடிடாதீங்க, கீழே விழுந்துடும். இது மாறினாலும் மறுத்து நிற்கணும், வெளியிட ஓடக்கூடாது. பி போல்டு. சி, அவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ இத்துணுண்டு மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே அது வந்து சுருங்கி இப்போது இது வந்து சாஃப்டாக இருக்கு கீரை. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் பண்ணணும், ஏன்னா அடியில் மட்டும் ஃப்ரை ஆகிட்டு மேலே இருக்கிறது ஃப்ரை ஆகாது. இது நல்லா மொறு 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 மொறுன்னு வரணும். ஸோ இட் டேக்ஸ் லிட்டில் டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கீரை போடும்போது ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும். ஆஸ் த யூனோ, அந்த தண்ணியும் உள்ளே போயிருக்கு, அந்த கீரையும் உள்ளே போயிருக்கு, ட்ரை ஆக ஆக எப்போவுமே டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இட் டேக்ஸ் அ ஃபியூ மினிட்ஸ். அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி வில் ஜஸ்ட் மேக் திஸ் ரெடி. நான் வந்து இந்த கொலாண்டர் நான் யூஸ் பண்ண, வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுலேயே வந்து நான் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக போடுறேன். நீங்கள் எனி பாத்திரம் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது மாட்டிக்கலாம். நான் ஹைலியே தான் வச்சுருக்கேன், ஆயில் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சு, பரவாயில்ல, திரும்பி அப்படியே ஹீட் ஆகும். லைட்டாக அதை டாஸ் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கீரைன்றதே தெரியாது. ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து கீரை வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது குழந்தையிலேருந்து பழக்கினா மட்டும்தான். ப்ளஸ் அது வளர்ந்ததுக்கப்புறம் சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, ஆஹ்லாம் சொல்லுவாங்க. பட் லக்கிலி ஐ ட்ரெயின்டு மை கிட்ஸ் குழந்தையிலேருந்தே தே ஈட் ஆல் த வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை எல்லாமே. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். பட் உங்கள் வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து பாலுக்க தவிர ஆக்சுவலி வேறு எந்த கீரையும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. பட் சப்போஸ் யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை இது பண்ணால் நல்லாயிருக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இருக்கிற கீரையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது ட்ரை பண்ணுறதுல. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் யூ வில் கெட் பெட்டர் டேஸ்ட் ஆல்சோ. ஐ ஹவ் நாட் ட்ரைட். நல்லா மொறு மொறு மொறுன்னு வருது, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இட் ஷுட் கம் டு ஒரு மாதிரி லைட்டாக க்ரீனிஷ் ப்ரௌன், அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம்.
நல்லா வந்து பிரவுனா வந்துச்சு பாருங்க இப்போ நான் அப்படியே வந்து இங்கே இந்த ஆயில் எல்லாம் ட்ரிப் பண்ணிடுங்க இந்த மொறுமொறுன்னு இருக்கு கிறிஸ்பியா இது அப்படியே அந்த டிஷ்யூல பேப்பர்ல கிச்சன் டவல்ல இல்ல டிஷ்யூ பேப்பர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மேஜிக் குக்கூத் ஃபினாலே கோமாளி ஃபினாலேல பண்ண மாட்டேன் எல்லாமே போட்டுடலாம் இதே மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாத்திரம் தான் ரொம்ப ஈஸி வேற எப்பயும் இதை வறுக்கிறது ரொம்ப கஷ்டம் एक्सपीरियंसा இப்போ இந்த கீரை ஃப்ரை பண்ணதா we are transferred into another bowl இது ஒரு நல்ல ட்ரையா இருக்கணும் உப்பு வந்து I'm going to use my hand இல்லனா எனக்கு அளவு தெரியாது just half teaspoon நிறைய போட்டுறாதீங்க கறி காரம்ச்சிரும் சக்கரை ஸ்நாக் னு சொன்னோம்லையா so இது ஒரு 1 teaspoon some chili flakes just for the flavor maybe or a half teaspoon ipo veetla chili flakes illana kaanja melagava vandu mixer la potu arachi dry a thanni podama edhum podama dry a na mixer la arachi vechikittingana it is chili flakes appo kaaram inipu ellame balance la irukanum saapteena ungalku andha taste எப்படி இருக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சிடும் லெட் மீ ஜஸ்ட் செக் இட் அவுட் ஐ வாண்ட் எ லிட்டில் மோர் sugar 1 டீஸ்பூன் சொன்னேன் ரெண்டு கட்டுக்கு உப்பு காரம் இருக்குறனால லெட்ஸ் கீப் இட் அஸ் 2 டீஸ்பூன்ஸ் அளவு கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்றீங்க பட் அவங்கவங்க கை பதனொன்னு இருக்கு டேஸ்ட் ஒன்னு இருக்கு மாறும் ரெண்டாவது கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் நம்மளா ட்ரை பண்ணும்போது அந்த அன்னைக்கு வந்து ஒரு ஒரு அளவு பண்ணுவோம் ஸோ அளவு கொஞ்சம் யூனோ இட்ஸ் நாட் ரெட் ஃப்ரம் அ புக் நான் ஒரு புக் இப்படி வச்சுட்டு இல்லை நெட்லேருந்து பார்த்துட்டு அப்படியே சமைச்சேன்னா அவங்க என்ன அங்கே போட்டிருக்காங்களோ நான் சொல்லிட்டு போயிடுவேன் இது நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செலெக்ஷன் ட்ரை பண்ணனால மேக்ஸிமம் வந்து அளவு கொஞ்சம் நான் என்னால் முடிஞ்சது தெரிஞ்சது ஏதாவது முன்ன பின்னா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு இம்மிடியட்டாக சொல்கிறேன் ஐ திங்க் இட்ஸ் ரெடி டு சர்வ் பிள்ளைங்களுக்கும் பசியா இருக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாமா கிராக்லிங் ஸ்பினச் ஆஸ் சீன் ஆன் குக் வித் கோமாளி ரெடி டேஸ்ட் பண்றீங்களா வீட்டில் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க இப்போ எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க வாங்க crackling spinach sugar seri aata nice nanu scooter odite apdi kodatha paravathukku polan irukken see you with the next segment try